அமெரிக்கா தாலிபான்களிடையே கத்தாரில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் ஆப்கானிஸ்தானிலிருந்து அமெரிக்க ராணுவம் வெளியேறுவது ஒப்பந்தம் செய்யப்பட்டது. ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் அமெரிக்கா தனது படைகளை முழுமையாக திரும்பப் பெறுவது என்றும் முடிவு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தாலிபான்கள் ஆப்கானிஸ்தானில் ஆட்சியை கைப்பற்றியுள்ளனர். அமெரிக்க ராணுவ வீரர்கள் படிப்படியாக வெளியேறிய நிலையில் காபூல் விமான நிலையம் மட்டும் அமெரிக்க கட்டுப்பாட்டிற்குள் இருந்தது. இந்த நிலையில் பேச்சுவார்த்தை ஒப்பந்தத்தின்படி அமெரிக்க ராணுவம் இன்று முழுமையாக வெளியேறியது. கடைசியாக இருந்த ஒரே ஒரு ராணுவ வீரருடன் அமெரிக்க போர் விமானம் காபூலிலிருந்து புறப்பட்டுச் சென்றது. இதன் மூலம் அமெரிக்க படைகள் முழுமையாக ஆப்கானிஸ்தானிலிருந்து விலகிவிட்டதாக தெரிவித்துள்ள ராணுவ கமாண்டர் பிராங்க் மெக்கின்ஸ்கி, மீதமுள்ள அமெரிக்க மக்கள் தேவைப்பட்டால் தூதரக ரீதியாக நாடு திரும்ப ஏற்பாடு செய்யப்படும் என்று கூறியுள்ளார். While the military evacuation is complete, the diplomatic mission to ensure additional U.S. citizens and eligible Afghans who want to leave continues. இதற்கிடையே அமெரிக்க ராணுவம் புறப்பட்ட அதே நேரத்தில் காபூல் தெருக்களில் பல்வேறு இடங்களில் தொடர்ந்து துப்பாக்கி சத்தம் கேட்ட வண்ணம் இருந்தது பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.